ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வெலிஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வெலிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 12th பயாலஜி பொறுத்த வரைக்கும் இவங்க சென்டம் மார்க் வாங்கியிருக்காங்க 70 out of 70, பயோ பாட்டிலில் 35 out of 35, பயோ ஜோர்ஜில் 35 out of 35. ஸோ எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வெலிஷன் கேம்பில் பேப்பர் வெலிஷன் பண்ணியிருக்காங்க, இவங்க எப்படி சென்டம் மார்க் வாங்கியிருக்காங்க, இவங்க எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பயோ பாட்டிலில் 35 out of 35 எடுத்திருக்காங்க. நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும். செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் பக்கம் மார்க்கிங் பேஜ் இருக்கும். 2 மார்க்கு, 1 மார்க்கு, 5 மார்க்கில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, கொஸ்டின் வைஸாக பேஜ் வைஸாக 35 out of 35 வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான். தமிழ் மீடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சென்டம் மார்க் வாங்கியிருக்காங்க, பயோ பாட்னி பயோ ஜாலஜி உயிரி தாவரவியல் உயிரி விலங்கியல். பகுதி 1 பொறுத்த வரைக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் 1 மார்க்கில் 8 கேட்டு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வெலிஷன் பண்ண ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா படிக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணை மூடிட்டு 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்லாம் நல்லா மார்க் போட்டுருவாங்க. எப்போவுமே அது அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் நடக்கும். கருவுருக்கள்னால் என்ன? கேலஸ் செல்கள் வேறுபாடுகளுக்கு உள்ளாகி உடல கருக்களை உருவாக்கின்றன. இவைகள் வந்து பார்த்தீங்கன்னா கருவுரு. ஸோ டோட்டலாக இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் வாங்கியிருக்காங்க, சரிங்களா? ஃபஸ்ட் பேஜில் 10 மார்க் வாங்கியிருக்காங்க. தாவரங்களால் சீரமைக்கப்படுதல்னால் என்ன? நெல், ஆகாய தாமரை போன்ற தாவரங்கள் காட்மியத்தை தங்களது புரதத்தோடு இணை செய்து சகிப்புத்தன்மையினை ஏற்படுத்தி கொள்கின்றன. இந்த தாவரங்கள் மாசடைந்த மண்ணிலிருந்து காட்மியத்தை அகற்ற பயன்படுகிறது. இதற்கு தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ புக்கில் இருக்கிற மாதிரி கரெக்டாக கீ பாயிண்ட் வச்சு எழுதியிருக்காங்க. அடுத்து மென்டலியத்தோட 3 அறிவியல் அறிஞர்கள் பெயர்களை கூறு. ஹீகோ டிவிரிஸ், காரல் காரன்ஸ், எரிக் வாங் ஷமார்க். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 பேர் எழுதியிருக்காங்க. மரபணு பொருளில் மிக முக்கியமான நொதிகளின் பெயர்களை எழுதுக. தடைக்கட்டு நொதி, டிஎன்ஏ லைகேஸ், ஆல்கலின் பாஸ்பேட். 3 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 16வது கொஸ்டின், உரை குளிர் பாதுகாப்புனா என்ன? இம்முறையில் சிதைவுக்குட்பட்டுள்ள சிதைவடைகின்ற புரோட்டோபிளாஸ்ட்கள், செல்கள், திசுக்கள், செல்லுநுறுப்புகள் மற்றும் மகரந்தங்கள் 196°C திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி மிக குறைந்த வெப்பநிலையில் குளிர வைக்க பதப்படுத்தப்படும். இதுக்கு உரை குளிர் பதப்படுத்தல் எனப்படுகிறது. அடுத்து மரபணு வரைபடம்னா என்ன? மரபணுக்களுடைய அமைவிடத்தையும் அருகருகே உள்ள மரபணுக்கு இடையே உள்ள தொலைவு ஆகியவற்றை குறிக்கும் திட்ட வரைபடமே மரபு வரைபடம் எனப்படும். பயன்கள் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். குறிப்பிட்ட உயிரினங்களின் சிக்கலான மரபுத்தன்மையினை மரபியலாளர்கள் புரிந்து கொள்ள பயன்படும். இவை இருபண்பு கலப்பு மற்றும் முப்பண்பு கலப்பு முடிவுகளை கணிக்க பயன்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சூழோட அமைப்பு. நமக்கு ஓவியலோட டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டயக்ராமுக்கு ஆஸ்யூஷுவல் 1 மார்க் கொடுத்துருவாங்க, பார்ட்ஸுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலியூஷன் கேம்பில் எப்படி சென்டம் மார்க் வந்து போட்டிருக்காங்க, எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து பசுங்கனிங்க மரபணு சார்ந்த பாரம்பரியம். பசுங்கனிங்க மரபணு சார்ந்த பாரம்பரிய உதாரணம், 4 மணி தாவரம் என அழைக்கப்படும் அந்திமந்தாரை தாவரத்தில் இரு வேறுபட்ட நிறமுடைய இலைகள் இருக்கின்றன. அடர் பச்சை இளமுடைய தாவரங்கள், வெளிர் பச்சை இலையுடைய தாவரங்கள். பசுங்கனிய பாரம்பரியம் சார்ந்த பாரம்பரிய விளக்கம், அடற்பச்சை இலை கொண்ட தாவரம் ஆண் தாவரத்தின் மகரந்தங்களை வெளியேறிய பச்சை நிறமுடைய பெண் தாவரத்தின் சூலக முடியில் கலப்பு செய்யும் போது ஸோ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஃபீமேலோட பண்பு தான் கிடைக்கும், பெண்ணுடைய பண்பு தான் கிடைக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி புக்கில் இருக்கிற மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணதுனால இதுக்கு 5 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எங்கேயும் மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பயோ பாட்னி 12th பயோ பாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணல, கரெக்டாக இருக்கிறதுனால ஃபுல் மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ளோ சார்ட்டும் வந்து கரெக்டாக போட்டிருக்கிறதுனால மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனிசல் புரதத்தோட முக்கியத்துவம். இது இன்டீரியர் குவஷின் சாப்டர் 4. தனிசல் புரதம் என்பது விலங்கு உணவாக அல்லது மனிதன் துணை உணவாக பயன்படுத்தப்படும் நுண்ணுயிரிகளுடைய உலர்ந்த செல்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுக்கு 1 மார்க்கு. பயன்பாடுகள் 4 எழுதியிருந்தால் 1 பாயிண்ட்டுக்கு வீதம் 1 மார்க்கு. இது புரதத்திற்கு மாற்றாக பயன்படும் ஆரோக்கியமான முடி மற்றும் தோலுக்கு அழகு பொருட்களின் பெரும்பாலும் பயன்படும் காகித தயாரிப்புகளிலும் தோல் பதனப்படுத்தும் நுழைவிதைப்பு நடத்தியாகவும் பயன்படுகின்றன. இது உணவு தொழிற்சாலைகளில் மனமூட்டியாக பயன்படுகிறது. விட்டமின் கொண்ட அடுமனை பொருட்களில் ஊட்டச்சத்து பாதிப்பை அதிகரிக்கும் காரணியாக சூப்புகள் தயாரிக்க பயன்படுகிறது. காகித தயாரிப்புகளும் தோல் பதப்படுத்த பயன்படுகிறது. இது புரதத்தின் மற்றும் ஊட்டச்சத்து சிறந்த ஆதாரமான பறவைகள், மீன்கள், கால்நடைக்கு பரவலாக உணவாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த கீ பாயிண்ட்லாம் இருக்கிறதுனால ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயோ ஜுவாலஜிலையும் 35 out of 35 ஏ டைப் கொஷின் பேப்பர், கொஷின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் 35 out of 35 வாங்கியிருக்காங்க. ஸோ இதுலேயும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் அஸ்யூஷுவல் பயோ ஜுவாலஜிலையும் இருக்கும்.
ஸோ ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் பயோ ஜோலஜிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 8 வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா மனித மரபணு திட்டத்தோட இலக்குகள், மனித டிஎன்ஏவை உருவாக்கி 3 பில்லியன் வேதிக்கார இணைகளின் வரிசையினை தீர்மானித்தல், டிஎன்ஏவில் உள்ள மரபணுக்களை கண்டறிதல். அடுத்து கருப்பை வாய் புற்றுநோயினை உருவாக்கும் காரணிகள், பலருடன் பாலியல் தொடர்பு, கருத்தடை மாத்திரைகள் நீண்ட நாட்களாக பயன்படுத்தல். 2 பாயிண்ட்டுக்கு 2 மார்க் கொடுத்துட்டாங்க. குருதிறன் அப்படின்னா என்ன? குருதிறன் எனப்படுவது மூல செல்களை சில வகை செல்களாக மாற்ற வேறுபடை செய்யும் திறன். இதுக்கு 2 மார்க்கு. சமீர்னா என்ன? இது இன்டீரியர் தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்தோன்னா கரெக்டாக எழுதி பயாலஜியில் 70 out of 70 இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. சமீர் என்பது ஒரு செயலி, தேசிய அளவில் ஒவ்வொரு மணிக்கும் காற்றின் பண்புகளை கொண்ட குறியீட்டை வெளியிடுகிறது. ஸோ இந்த பேஜில் 6 மார்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னோக்கி படியெடுத்தல், பிசிஆர் அல்லது ஆர்டிபிசிஆர், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்னும் நொதியினை பயன்படுத்தி ஆர்என்ஏவை மூலக்கூறுகளை எம்ஆர்என்ஏவாக வளர்புறுவது டிஎன்ஏவாக பணிபுரிகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி செய்தல், மறுசுழற்சி செய்தல், மீண்டும் பயன்படுத்துதல், மீண்டும் விற்பனை செய்தல் அல்லது மீட்பு செய்தல், நிலக்கூப்புகள் மற்றும் எரியூட்டும் சாம்பல்களில் இருந்து கசியும் என உலோகங்கள் போன்ற பொருட்களை ஆகியவற்றை தவிர்க்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் எழுதி அண்டர்லைன் பண்ணதுனால 3 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வேல்யூஷன் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வரக்கூடிய 12வகுப்பு அரசு பொதுத் தேர்வுக்கு மாணவர்கள் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த பயாலஜி சென்டம் பேப்பர் வேல்யூஷன் ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் நர்சரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆடி வின்பக்கோட விதியோட யூகங்கள் கேட்டிருக்காங்க. எப்போவும் ஆடி வின்பக்கலாக தான் கேட்பாங்க. அதோட யூகங்கள் என்ன? திடீர் மாற்ற இன்மை, திடீர் மாற்றம் காரணமாக புதிய அல்லீல்கள் உருவாக்கம், மரபணு இனப்படைதல் அல்லது மரபணு நீக்கம் ஆகியவை எதுவும் இல்லை. சீரற்ற இனச்சேர்க்கை, ஒவ்வொரு உயிரினமும் இனச்சேர்க்கையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை பெறுகிறது. மிகப்பெரிய உயிரின தொகை, இனக்கூட்டத்தின் அளவு எல்லையற்றதாக இருக்க வேண்டும். இவைகள் பெரும்பாலும் மிகப்பெரிய உயிரின தொகை ஆகும். இயற்கை தேர்வு இன்மை, அனைத்து அல்லீல்களும் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் தகுதி கொண்டவை. மரபணு ஓட்டம் இன்மை, இனக்கூட்டத்தில் இருந்து தனிப்பட்ட உயிரினங்களாகவோ அவற்றின் இனச்சல்களை உள்ளேற்றம் அல்லது வெளியேற்றம் இதிலும் ஈடுபடுவது இல்லை. இவைகளை மரபணு ஓட்டம் இன்மை ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உயிர்களில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைப்பு முறைகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கும் பியூர் சயின்ஸுக்கும் கேட்டது, ஒரு செல்லில் இருந்தோ அல்லது ஒரே செல்லில் இருந்தோ உருவாகின்ற ஆண் மற்றும் பெண்ணினச்சல்கள் இணைந்து கரு முட்டையினை உருவாக்கிறது. அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயல் கருவுதல் இருக்கும், மாறுபட்ட செல் இச்சேர்க்கை இருக்கும், முழு சேர்க்கை இருக்கும், இனச்சல் சேர்க்கை இருக்கும். இந்த மாதிரி கீ பாயிண்ட்லாம் எழுதி கரெக்டாக அண்டர்லைன் பண்ணதுனால இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் 70 out of 70 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் 70க்கு 70 வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஐடியா தான். வரக்கூடிய அரசு பொதுத் தேர்வுக்கு நீங்களும் இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த கொஷின் பயோ பாட்னி பயோ ஜியாலஜிக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் நர்சரி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.